Next we see part 232. Secant theta minus tan theta, secant theta plus tan theta equal to right to prove the RHS. For that, secant theta equal to 1 by cos theta, tan theta equal to sin theta by cos theta. அந்த மெத்தட்லயும் சொல்ல செய்யலாம், அல்லது ஃபார் த டினாமினேட்டர் யூ ஆர் டேக்கிங் த கான்ஜுகேட். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் செய்யலாம். இப்போ நம்ம டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா தட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ். ஸோ வி ரைட் எ லெட்டர், சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா, சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா. நவ் டேக் த கான்ஜுகேட். கான்ஜுகேட் மீன்ஸ் பிளஸ் நா மைனஸ். ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா, மேலே என்ன எழுதிக்கணுமோ த சேம் திங் சுட் பி ரைட் இன் த சுட் பி ரிட்டன் இன் த டினாமினேட்டர். இங்கே என்ன எழுதுறோமோ அதே தான் எழுதணும், சேம் மார்க் எழுதிட்டோம்னா டிகிரிங் சம் வந்து ராங் ஆயிடும். அதே மாதிரி மேலே வந்து ஹோல் ஸ்கொயர் வரும், கீழே வந்து தனித்தனியாக ஸ்கொயர் வரும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம், மேலே ஹோல் ஸ்கொயர் அப்படியே உள்ள எழுதுல சீக்கன் தீட்டா மைனஸ் tan theta whole square. கீழே தனித்தனியா ஸ்கொயர், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தென் tan ஸ்கொயர் தீட்டா. இந்த பாயிண்ட் மட்டும் நீ நல்லா ஞாபகம், இதுக்கு நம்ம ஃபார்முலா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதுக்குரிய ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அதாவது இந்த ஏ பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து மேலே மொத்தம் முதலே இப்படி பிராக்கெட்டு போட்டுக்கேன், இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கேன், கீழே தனித்தனியாக ஸ்கொயர் போட்டீங்கன்னா சம் வில் பி ஈஸி. ஏன் நான் ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேலே இதில் வந்து கண்டிப்பாக இமே கமிட் த மிஸ்டேக், அது உனக்கு தான் தெரியும். போடுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஃபன் மேக்கிங் மிஸ்டேக் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் சீயிங் இட். ஸோ இங்கே வந்து கோல் ஸ்கொயர் போட்டுருக்கேன். நவ் நியூமரேட்டர் ஆட் பண்ணி தள்ளி விட்டுருக்கோம், அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டர்ல வி நோ 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, எகெயின் அண்ட் எகெயின் இதே தான் நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது கூட இந்த ரெண்டு ஐடென்டிட்டி எகெயின் அண்ட் எகெயின் இங்கே இருக்கு. அப்போ இந்த பிளஸ் ஒன் இந்த பிளஸ் டான் அந்த மட்டும் பண்ண மைனஸ் டேனு. ஸோ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ எக்ஸ்பேண்ட் இட், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஹியர் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் வந்து கவனமா பார்க்கணும். இங்க மைனஸ் வந்தா கண்டிப்பா இந்த 2abக்கு மைனஸ் வரும். வாட் தே டூனோ இந்த இடத்துல மைனஸ் போடுவாங்க. ஆக்சுவலா நம்ம சென்டர்ல வந்து இந்த நம்பர் வந்து எழுதுறப்போ இந்த மாதிரி எழுதுறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சீக்கன் தீட்டா பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இந்த மாதிரி ஆர்டர் தான் எழுதணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா வாட் தே கமிட் மிஸ்டேக்னும் இங்க பிளஸ் போட்டுருவாங்க, இந்த இடத்துல மைனஸ் போட்டுருவாங்க. அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா இங்க tan தீட்டா கிட்ட மைனஸ் வருது அப்ப இங்க மைனஸ் தானே, இந்த பே தே ஆகுது. பட் நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றப்போ இந்த இதுக்கும் இதுதான் சென்டர் டேர்முக்கு தான் நமக்கு மைனஸ் வரும், இது வந்து ஆல்வேஸ் பிளஸ். இந்த ஏ டேர்மும் இந்த டேர்மும் ஆல்வேஸ் பிளஸ். இந்த மிடில் டேர்ம் மட்டும்தான் இங்க பிளஸ் இருந்தா இங்க பிளஸ், இங்க மைனஸ் இருந்தா இங்க மைனஸ். பட் மெனி டைம்ஸ் இங்க தான் மைனஸ் போடுவாங்க. நவ் யூ கரெக்ட் இட். ஸோ திஸ் ஈக்குவல் டு திஸ் யூ ஆர் ரைட்டிங். இங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கா நம்ம ஆர்சஸ் மைண்ட்ல வச்சுட்டே வரணும். ஆர்சஸ்ல 1 இருக்கு, தென் 2 சீக்கன் தீட்டா டான் தீட்டா, இது எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா வி நீட் இட் ஃபார் ஆர்சஸ். இங்க 2 டான் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, நம்ம கிட்ட இங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்ப இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டானா மாத்தணும். ஸோ இப்ப ஏன்னா ஆர்சஸ்ல சீக்கன் இல்லை,
So in terms of tan and mathana, we are using this identity. So 1 plus tan square theta equal to secant square theta. So secant square theta where in the mathematics 2 secant theta tan theta plus tan square theta equal to 2 tan inga rendu irukku liya. So 2 tan square theta minus 2 secant theta tan theta. So this is equal to so this is very easy sum. It may come under 2 mark question. Only thing you want to keep in mind, இந்த இடத்துல இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து நீ கரெக்டா போட்டுரு, இந்த ஸ்கொயர தனித்தனியா போட்டு, நீ போட்டே வச்சுக்கலாம். இது ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்க. இந்த இடத்துல தனித்தனியா ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் கீழே அந்த டேர்ம் எழுது, இதுக்கு அந்த டேர்ம் எழுது, உள்ள வந்து அந்த டேர்ம் எழுது.